வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பதிவு வாழ வைக்கும் வாழை மரம் பற்றி தான். பெண்ணுக்கும் வாழை மரத்திற்கும் நிறைய தொடர்புண்டு. குடும்பமும் சங்கதியும் தலைக்க காரணமாக இருப்பவள் பெண். அதுபோல வாழை மரம் மடியும் முன்பு ஒரு கண்ணை ஈன்றுவிடும். அந்த காலத்தில் எல்லா வீடுகளிலும் நாம் நிச்சயமாக சில செடி மரங்களை பார்த்துருப்போம். எலுமிச்சை, முருங்கை, வாழை மரம், கருவேப்பிலை, பப்பாளி மரம், இது இல்லாத வீடு இல்லைன்னு சொல்லலாம். வாழையடி வாழையாய் குடும்பம் தலைக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக சுப நிகழ்ச்சிகளில் வாழை மரம் கட்டி கொண்டாடுகிறோம். மகிழ்ச்சிக்காக மட்டுமல்ல, உடல் ஆரோக்கியத்திற்கும் உறுதுணையாக இருந்ததால்தான் நம் முன்னோர்கள் தினமும் வாழையில் உண்ணும் பழக்கத்தை வைத்திருந்தாங்க. வாழை இலையில் உள்ள குளோரோஃபில் பிக்மெண்ட், ஆன்டி ஆக்சிடென்ட், உயிர் சத்துக்கள் உடலில் ஏற்படக்கூடிய கேன்சர், டிபி போன்ற பெரிய நோய்களை வராமல் தடுக்கிறது. வாழை இலையில் சூடாக உணவை பரிமாறுவதனால அதில் உள்ள குளோரோஃபில் பிக்மெண்ட் சத்துக்கள் உறிஞ்சப்படுது. நம் உடலுக்கு பல நன்மைகளை உண்டாக்குது. வயிறு புண், வாய்ப்புண், குடல் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து, சிறுநீரக பாதிப்பினால் ஏற்படக்கூடிய சிறுநீர் எரிச்சல், சிறுநீரக கல் போன்ற பிரச்சனை வராமல் தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் சருமத்தில் பளபளப்பை உண்டாக்குது. பிளாஸ்டிக் பேப்பர்களில் சூடான உணவை கட்டுவதால் நமக்கு தெரியாமலேயே கொஞ்சம் கொஞ்சமாக விஷத்தை உண்டு வருகிறோம். தனி வீடுகளில் இருப்பவர்கள் தங்கள் தோட்டத்தில் அழகுக்காக செடிகளை வளர்ப்பதோடு வாழை மரம் ஒன்று வைத்தால் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் அடையும். பிளாஸ்டிக் தட்டுகளை தவிர்த்து பழங்காலம் போல வாழை இலையில் உணவை உண்டால் உடல் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும். வியாதிகள் வராமல் பாதுகாத்து கொள்ளலாம். வீசி எறியும் வாழை இலை மண்ணையும் உரமாக்குகிறது, சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கிறது. வீட்டுக்கு ஒரு வாழை மரம் வளர்ப்போம். நீண்ட ஆயுளுடன் வாழ்வோம். நன்றி நண்பர்களே.